வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 4320 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எந்த சைடும் ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கல. மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 பாயிண்ட் மூமெண்ட்லேயே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் மெதுவாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டுக்கு கீழே சப்போர்ட்டிவ் ரேஞ்சஸ் பார்த்துருக்கீங்கன்னா 4300 ரேஞ்ச் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 4300 ரேஞ்ச் சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே போகாது, மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணோம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4350 வரைக்கும் க்ரூட் ஆயிலால் ஈஸியாக ஃப்ளக்சுவேட் ஆக முடியும். அந்த 350-370 ரேஞ்ச் போனதுக்கப்புறமா பிரேக் அவுட் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவலில் தேவைப்படும். ஸோ அகெயின் வந்து 370 கிட்டக்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால 370 அந்த ரேஞ்ச் கிட்ட பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து 4400லாம் வந்து க்ரூட் ஆயிலால் போக முடியும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி பீக்கில் இருக்கனால ஒவ்வொரு தடவை மார்க்கெட் 4300 ரேஞ்ச் கிட்ட வரும்போது பை பண்ணி மேலே அப்சைட் 20-30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணலாம். இப்போ இருக்க மார்க்கெட் படி 4300 ரேஞ்ச் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட், அது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே நல்லா மார்க்கெட் வந்து 440 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகி நின்றுச்சு 440 ரேஞ்ச் கிட்டேயே. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு 1 point ட்ரேடிங், அதாவது ஓப்பனிங்கில் நடந்த மூமெண்ட்குள்ளே தான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரேட் போய்கிட்டு இருக்கு. எந்த சைடும் வந்து பெரிய இம்பேக்ட் கொடுத்து மார்க்கெட் பெருசாக போல. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன் ஆனதுனால அதை ரெக்கவர் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் அந்த ரெக்கவரி பார்த்திங்கன்னா 440-150 கிட்ட நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ கீழே சப்போர்ட்டிவ் லெவல் வந்து 440 ரேஞ்சில் இருக்குது, மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 441-50 கிட்டே இருக்குது. ஸோ 441-50 இந்த ரேஞ்சில் தான் வந்து டர்ன் ஓவர் ஆகிட்டு அப்படியே அங்கனுக்குள்ளே தான் பற்றி சைட்வைஸில் காப்பர் போய்கிட்டு இருக்கு. 441-50-442 இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்க வியூ படி 442 ரேஞ்ச் பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நல்லா இன்னும் மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃப் டே ஹாலிடேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டைல் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதுவும் வந்து மார்க்கெட்டுடைய மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாகவும் இருக்குது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்து போய்கிட்டு இருக்கனால. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 440 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் வரும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரையில் புக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 181-15 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் வந்து டவுன் ட்ரெண்டில் கீழே தான் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. ஓவரால் லுக்லேயும் வந்து ஜிங்க் ரொம்ப டவுனில் இருக்கனால மார்க்கெட் இன்னும் டவுன் சைட் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 178 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஜிங்கை டவுன் சைட்னாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு லிமிட்டுக்கு மேலே இறங்காது. அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து டேர்ன் ஓவர் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 180 ரேஞ்ச் பிரேக் ஆகி மேலே வந்தால் கூட ஒரு பையிங் ட்ரெண்டாகவும் இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாகவும் வந்து மாறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 180 நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக வந்து ஜிங்க்குக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 178 ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு பை பண்ணிட்டு அப்சைடு வந்து ஒரு 75 பாய்ஸாக அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பர் கிளிக் பண்ணிங்கனாலும் சரி, வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் இல்லாட்டி என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.